பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வல்லமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். உதாரணமாக கோயம்புத்தூருக்கு நான் போயிருக்கும் போது ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறதா, அவங்களுடைய தினந்தின வருமானத்துக்கே பார்த்துட்டேன்னா படாத பாடுபட்டுருக்கிறவங்க, ரொம்ப சிரமப்படுறவங்க, அவங்க வந்து நேரில் வந்து பார்க்க வந்தாங்க. நேரில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்து சார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குமா அந்த காசு கொடுக்குறீங்க என்ன? அதில் பார்த்துலாம் நூறு நூறு ஐம்பது ஐம்பதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக காசு இருந்தது. எதுக்குமா அந்த காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நான் எப்பவும் வீட்டில் இருப்பேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகி என் கணவர் வந்து இப்போ இல்லை, நான் வந்து எங்கள் அண்ணா வீட்டில் வந்து இருந்துட்டுருக்கேன், எனக்குன்னு ஒரு ரொம்ப நாளாக கஷ்டமாக இருந்தது, நான் வந்து அவங்கள சார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, அவங்கள சார்ந்தே என் குடும்பம் நடந்திருக்கேன், அண்ணியெல்லாம் இருக்காங்க, எதுவுமே நம்ம சம்பாதிச்சு கொடுக்குறதில்ல, நம்ம குழந்தைக்கு அண்ணா தான் ஃபீஸ் கட்டுறாரு, நம்ம என்ன பண்ணுறதுங்கிற ஒரே மனசில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து இந்த மகாலட்சுமி பூஜை, அதாவது செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய மகாலட்சுமி பூஜை வந்து பார்த்தேன். இந்த மகாலட்சுமி பூஜையை பண்ணி நமக்கு தான் ஒன்றும் படிக்கலை, பெருசாக ஒன்றும் வேலை தெரியாது. அதே சமயத்தில் நான் பார்த்துட்டு மகாலட்சுமி பூஜை டெய்லி காலையில் 5:30 பண்ண ஆரம்பித்தேன். எப்படியோ செல்வம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஒரு அதிசயம் நடந்தது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பெண்கள் உதவி மையம்னு ஒன்று இருக்குது. அந்த பெண்கள் உதவி மையத்தில் டெய்லரிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. என் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீ ஏமா நீ டெய்லர் கற்றுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போயிட்டு நான் டெய்லரிங் கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு அதில் யாரோ ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணியிருக்கா, எல்லாத்துக்கும் டெய்லர் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, நான் வீட்டில் தைச்சு அந்த தைச்சதுன்றான முதல் காசு இது, அதை முதல்ல உங்களுக்கு கொடுக்கணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாச்சு. என்னது எல்லோரும் பார்த்துட்டுனா முதல் காசு வாங்கினா எல்லோரும் பெரியவங்களுக்கு கொடுப்பா, நீங்கள் ஏமா கொடுக்கல, இல்லை சார் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணேன், நீங்கள் சொன்னது தான் எனக்கு இத்தனை நடந்தது, என் லைஃப்பில் இந்த மாதிரி கிளாஸுக்கெலாம் நான் போனதே கிடையாது, ஏன் எங்கேயாவது போனோம்னா கூட யாராவது கூட்டின்னு தான் போவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நான் சம்பாதிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ணலாமா, நீங்கள் வேண்ட வேண்டுதலும் உங்களுடைய மகாலட்சுமியுடைய பூஜையும் தான் உங்களுக்கு துணை நின்னுது அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நடந்து அவள் நேரில் அது சொல்லும்பொழுது நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறனே தெரியல, ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துருக்குன்னு சொல்கிறோம். அதனால் நம்பினவங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கக்கூடியது தான். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கக்கூடியது தான் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு நிச்சயம் மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 26/4/2019 ஸ்ரீவிகாரி வருடம், சித்திரை மாதம் 13 திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி சப்தமி. மாலை 5:23 வரை, பின்னர் அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை துர்காம்பாளுக்கு ரொம்ப உரிய நாளாக இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி சூரிய பகவான். அதே மாதிரி சப்தமி மாலை வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அஷ்டமி. இந்த அஷ்டமி அன்றைக்கி பைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். மாலைக்கு முன்னாடி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சப்தமி அப்போது பிள்ளையாரை வணங்குறது ரொம்ப விசேஷமான மகிமையை தரும்னு சொல்கிறது உண்டு. ஆக இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துவிட்டோம். இன்றைய தினத்தில் துர்காம்பாளுக்கு ராகு காலத்தில் போய் விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி துர்கைக்குண்டான சிறப்பான அர்ச்சனையை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சில காரியங்களில் அப்பப்போ தாமதமாக நடக்கிறது யதார்த்தம். அதே மாதிரி இன்றைய தினத்தில் கொஞ்சம் தாமதமாக ஒரு சில காரியங்கள் நடக்கும். இருப்பினும்
நிதானம் கடலை விட பெரியதுன்னு சொல்லுவாங்க. நிதானமாக பண்ணாலும் எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இருந்துருக்கும். உயர் அதிகாரி அல்லது உங்களுடைய மூத்தவர்கள், அதாவது சகோதர சகோதரி மூத்தவர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல தினமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு புதிய குருவை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு புதிய கிளாஸ் போகிறது, புதுசாக ஒன்று படிக்கலாம்னு நினைக்கிற வாழ்க்கையில் நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இடம் விட்டு இடம் மாறுதல், சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி மத்தியத்துக்கு மேலே நிறைய நல்ல காரியங்களும், பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற வாகனத்தில் போகும்போது சற்று கவனமும், மேலும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல பயன்பாடுகளும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் N2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களை நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான நல்ல நாள். அஷ்டம சனி இருக்கங்காட்டி சின்ன சின்ன தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும், மனக்கவலைகள் இருக்கும். இருப்பினும் உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி, எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குன்னு எல்லா காரியத்தையும் வெற்றி பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலான்னு முயற்சி பண்ணுவேன். நிச்சயம் உங்களுக்கு இறைவனுடைய துணை கண்டிப்பாக இருக்கும், எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவேன். சகோதர சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பு, தொழில், திருமணம் போன்ற எல்லா காரியங்களும் உங்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். தொழில் ரீதியாக வேறு என்ன பண்ணலாம், புதுசாக எதேனா ஆரம்பிக்கலாமா, வேலை வாய்ப்பு மாற்றலாமா, வீடு மாற்றலாமாங்கிற பல்வேறு யோசனைகள் மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். பாஸ்போர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், விசா சம்பந்தமான பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை, அதுமாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் உடனே தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதிகமாக கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் மன திருப்தியோடு நடக்கும். அதில் திருவாதிர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தாளுக்கு புதிய முடிவுகள் எதுன்னு இருந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம் போன்ற பிரயாணம் அவசரமான காரியத்துக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு நம்ம போய் தலையிடுறோம் அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன பிரச்சனை, நம்ம அதுக்காக வேண்டி நம்மளுடைய தலையை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை எப்பவுமே மனசில் கொண்டதாக இருந்துருக்கணும். மிதுனராசி என்பவர்களுக்கு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கான ஹெல்ப்பு இதெல்லாம் கூட இருந்து பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் நன்மையை தந்தாலும் ஓரிரு நாள் கழித்து பண்ணும் பொழுது அது இன்னும் மேலும் நன்மையை தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மிதுனராசி என்பவர்கள் ஏதேனும் எழுத்து மூலமாக ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்குறோம், யாருக்காவது ஜாமீன் கொடுக்குறோம், இந்த மாதிரி விஷயங்களில் அறவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எதாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்டயோ இல்லை கூட இருக்கக்கூடியவங்கக்கிட்டயோ இல்லை வெல்விஷர்கிட்டயோ கேட்டுன்னு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு துளசி அர்ச்சனை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, சில நேரங்கள் இருந்த சிக்கல்கள் காலை வேலைகளில் இருந்துருக்கும், அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த சிக்கல்களை தவிர்க்கிறது எப்படி, இதிலிருந்து வெளியில் வர்றது எப்படி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து அழுகப்படாது, சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவப்படப்படாது, சின்ன சின்ன விஷயத்துக்காக மனக்கவலைகள் படப்படாதுன்னு உங்களுக்கே சில மாற்றங்கள் தோடக்கூடியதாக இருக்கும். யாருக்கோ வேண்டி நான் ஏன் பண்ணிகிட்டு இருக்கணும், என்னுடைய முயற்சி, என்னுடைய வாழ்க்கைங்கிற எதிர்காலத்தை பற்றி சிந்தனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. உங்களுக்கு சக்ஸஸுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்கள் ஏற்பட்ட தடங்கல்களை இனி வராது இருக்கிறதுக்குண்டான தற்காப்புதல் என்னங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்கிறவா, டான்ஸில் படிச்சுட்டு இருக்கிறவா, பாட்டு சம்மந்தமாக படிச்சுட்டு இருவா, இன்ஸ்ட்ருமெண்டல் படிச்சுட்டு இருக்கிறவா, படித்து முடித்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் காத்துட்டுருக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு பழுசு எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தொல்லைகள் மேல் அதிகாரியின் மூலமாக கூட வேலை செய்கிறவா மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு உன்னதமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, எடுத்த முயற்சிகள்லாம் கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இத்தனை நாள் தடைகள் இருந்தது, இனிமேல் எனக்கு நல்லா இருக்கணும்,
ரன்னாக இருக்கிறதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்தால் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றமும், திருமண காரியங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகளும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். சில பேர் பார்த்துட்டேன்னா சகோதர சகோதரிகளுக்கு முடிஞ்சு தான் எனக்கு முடியணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவளுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கு. அதனால் அதுக்குண்டான பிராயஸ்தித்தம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழிலில் இருந்துருக்குறா, ஆர்கிடெக்ட் சம்மந்தமான தொழிலில் இருந்துருக்குறா, அதே மாதிரி டிசைன் கேட் எல்லாம் படித்தவாளுக்கு, அது மாதிரி நகைக்கடையில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இடமாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே எனக்கு பிடிக்கல, வேறு இடத்துக்கு நான் மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை படிச்சுட்டு வேலை இல்லாதவாளுக்கு ரென்சன் மூலமாக புதிய ரெஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் காரசாரமாக இருந்தாலும் திருப்பி ஒற்றுமைகள் சேர்ந்து வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். நீங்கள் ஒரு முடிவு நினைப்பால் மற்றவா ஒரு முடிவு நினைப்பா, நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்போம், மற்றவங்களுக்காக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. இந்த மாற்றுறதன் மூலமாக நிறைய தடங்கல்கள் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, அது சரி பண்ணோம் சரி பண்ணோங்கிறது அந்த டென்ஷன்லேயே பாதி நாட்கள் போகிறதுக்குண்டானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சரி பண்ணதுக்கப்புறம் இன்னிமே சரியாக போகணுமேங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறையா முயற்சிகள், சில தடங்கல்கள் இருந்தாலும் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மீடியா சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, ரிப்போர்ட்டராக இருந்துருக்குவா, பத்திரிகை சம்மந்தமான எழுத்து பணியில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்குள்ள முன்னேற்றங்கள் இருக்கும். இடமாற்றங்கள் தேடினவாளுக்கு இடமாற்றங்கள் தேடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் நிச்சயம் உண்டு. சில நேரம் வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணவாளுக்கு தடங்கள் இருந்த காரியங்கள் மாறி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்றைய தினத்தில் டெய்லராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, துணி சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள், டெக்ஸ்டைல் சம்மந்தமான தொழில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் ஜெயித்து ஜெயித்து வரத்துக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். அதாவது தடங்கல்கள் ஏராளமாக இருக்கும். இந்த தடங்களை பார்த்து பார்த்து பழகணும்னு சொன்ன மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி ஜெயித்து வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டு இருக்கும். உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பேச்சு, செயல்பாடு, வேகம், ஸ்பீடு, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உங்களை பார்த்து நிறையா பேர் காப்பி பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏதாவது பேசுனேன் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து காப்பி பண்ணக்கூடியவா நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் பிறருக்கு ரோல் மாடலாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெரிய மனிதர்களை பார்த்து நிறையா விஷயத்தை எடுத்து கற்றுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வீக காரியங்கள் செய்த அந்த தெய்வீக காரியங்களுக்கு உண்டான சக்திகளை, ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்குது. சில நேரங்கள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும். திருப்பி திருப்பி அந்த உபாதைகளுக்குண்டான மருந்தோ மாத்திரையோ அல்லது சில நேரங்கள் பார்த்தோன்னா ரெஸ்ட் எடுத்து பல காரியங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்கள் வீட்டு அருகாமையில் இருக்கிறவங்ககிட்ட இட சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை அழகாக சுமூகமாக முடித்து கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பண விஷயங்களில் மற்றவங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கறது, உங்களுடைய முக்கியமான வேல்யூபலான திங்ஸை மற்றவங்ககிட்ட கொடுக்கறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, சில நேரங்கள் இருக்கக்கூடிய கவலைகள், அதாவது எதிர்கால வாழ்க்கை, தன்னுடைய லைஃபு, தன்னுடைய சகோதர லைஃபு, தன்னுடைய சகோதரி லைஃபு, தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்து என்னடா முந்தி மாதிரி இல்லையே, முந்தி ஜாலியாக இருந்தாமே இப்போ ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோமே, இனிமேல் எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிற சில கவலைகள் இருந்துட்டுருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரத்தை பற்றிய கவலைகள் இருந்துட்டுருக்கும். ஆனால் சித்த நேரத்தில் அதற்குண்டான வேறு வேலைகள் வரும், அதை பற்றியே மறந்துடுவேன். இந்த மாதிரி சில நேரங்கள் பார்த்திங்கன்னா கவலையோடு இருக்குது, சில நேரங்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய மாறுதலான எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மேல் படிப்புக்குண்டான சிந்தனைகள் பற்றி மனசில் ஓடக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் வராக்கடன்கள் திருப்பி வரத்துக்குண்டான முயற்சிகள் எடுப்பில் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமாக, டியூஷன் சம்மந்தமான, அதே மாதிரி ஷேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் காத்துருக்கு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெள்ளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி தரக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி நேயர்களே, சில நேரங்கள் இந்த உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கும். சரி காலையில் சரியாயிரும், அடுத்த நாள் சரியாயிரும்னு நினச்சிட்டு இருப்பா, திருப்பி ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். இன்னொருத்தருக்கு உடல் உபாதைகள் வரும், அது அப்படியே நம்மளுக்கு மாறி வரக்கூடியதாக இருக்கும். அவருக்கு சளி இருந்தது எனக்கு வந்துடுது, அவர் காய்ச்சல் இருந்து எனக்கு வந்துடுது, இவாளுக்கு காய்ச்சல் இருந்தது குழந்தைக்கு வந்துடுது, இல்லை வேறு யாருக்கா குடும்பத்தில் வந்தால் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறது, நம்மளுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அவளை கவனிக்கிறது, கூட வயசானவா இருந்தா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு உடம்பு முடியல நம்ம கவனிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பாதி நேரத்தில் போகும்.
மீதி நேரம் இருக்கக்கூடியது வியாபாரம், வியாபார சம்பந்தமான விஷயங்களில் பணவரவுகள் பற்றிய சிந்தனை பண்ணுறது, அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து புதிய புதிய நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் படித்தவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்திருக்கும். இன்டீரியர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்க விற்க இந்த காரியங்கள்லாம் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுர்ராசி என்பவர்களுக்கு பெரிய பிரச்சனை பண்ணவா உங்களை விட்டு விலகக்கூடியதாக இருப்பா. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு தனுர்ராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி நேயர்களை எடுத்த காரியங்கள் நன்மை நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல நல்ல நட்புகள், அந்த நட்புகள் மூலமான புதிய முயற்சிகள், புதுசாக ஒரு பிஸ்னஸை தொடங்குறது, அந்த பிஸ்னஸில் போய் உட்கார்றது, புதுசாக காரியங்கள் பற்றி சிந்தனை பண்ணுறது, நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சிருப்போம், இப்போ தான் ஒவ்வொன்றா நடக்கிறதே அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பண வரவில் ஒரு சமயம் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு சமயம் பார்த்தாலும் நான் நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் இந்தளவுக்கு பரவாயில்ல இனிமே வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பழைய பொருட்களை கொடுத்து புதிதாக ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நபர் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, இவர் சரியானவரா இல்லையா மனசில் சந்தேகம் வந்துட்டாலே அவர் பேரில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். மகரராசி என்பவர்களுக்கு நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள், நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் முந்தி பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதை ரொம்ப அழகாக நாசூக்காக காப்பாற்றி அதை ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, நிறையான தடங்கல்கள்லாம் இருக்கும், அந்த தடங்கள்லாம் தாண்டி 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 ஒரு பெரிய அனுபவமாகவே மாறிடும். வீடு கட்டுறதுல சில தடங்கல்கள் இருக்கும், வேலை வாய்ப்பில் இருந்துட்டுருக்கும், தொழிலில் இருந்துட்டுருக்கும், நம்ம நல்லா பேசி ஒரு காரியத்தில் முன்னேறி கொண்டு வந்துருப்போம், பலர் மூலமாக அதை தகர்த்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்துருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தெய்வீக சக்தி அப்படிங்கிறது கூட இருக்குது, நம்பிக்கைங்கிறது உள்ளே இருக்குது, உழைப்புக்கான நம்பிக்கை இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு பெரிய ஆளாக தூக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எதெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவாகக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பாசிட்டிவ் திங்கிங் தான் இத்தனை நாள் வரைக்கும் உங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதே ஹெல்ப்போட நீங்கள் ஜெயிப்பல் உங்களுடைய பிரயாண காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவேன், மேலும் அதிகரித்தால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பரீட்சை எழுதினவாளுக்கு நல்ல ரிசல்ட்டாக வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பது நிறைய பிரயாணம் பண்ணி நிறைய வேலைகள் பண்ணி ஒரு கழிப்பு அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னா வேலை மூவ் பண்ணிட்டு இருப்பாள். அந்த வேலை நினச்சிட்டு தன் உடலை கவனிக்காமல் இருக்கக்கூடான சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டுருக்கும். பிற சொல்கிற விஷயத்துக்கு சில நேரம் சந்தோஷப்பட்டுவா, சில நேரம் கவலைப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அவள் என்ன பண்ணுறா, இவா என்ன பண்ணுறா, அவங்க என்ன என்னை பற்றி பேசுகிறாங்க, இவங்க என்ன என்னை பற்றி நினைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை உங்களுடைய கேரக்டர்லேயே கிடையாது, அதனால் அறவே எடுத்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் வேலை புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடிண்டே இருக்கும், கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறது வெற்றியை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்லவா கூட பழக்கமும் இருக்கும், எதிர்மறையான கூட பழக்கமும் இருந்துகிட்ருக்கும். ரெண்டையும் பிரித்து பார்த்து எது நம்மளுக்கு உகந்தது அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டலன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள். மேலும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன், புதிய 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 சிந்தனைகள், அதை அப்படியே எழுதி வச்சு அந்த காரியங்களை சரிவர பண்ணலன்னா வெற்றி உண்டு. சினிமா விஷயங்களில் இருக்கிறவா, அதாவது சினிமாவில் நடிப்பு துறையில் இருக்கிறவா, டேரக்டராக இருந்துருக்குறவா, ஆர்ட் டேரக்டராக இருந்துருக்கிறவாளுக்கு, ப்ரொடக்ஷனில் இருந்துருக்கிறவாளுக்கு, கேமராமேனாக இருந்துருக்கிறவாளுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துருக்கிறவாளுக்குலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தன் வாய்ப்புகளை நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. மீனராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தினந்தினம் நம்ம புதுயுகம் நேயர்கள் நேரலையாக, அதாவது காலை வேலைகளில் டிவியில் பார்த்தோம், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இன்னொருத்தர் ஷேர் பண்ணி அந்த ஷேரிங்கை பார்த்து அதை யூடியூப்பில் பார்க்கக்கூடியவன் நிறைய பேர் இருக்கா. நான் வந்து ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருந்தேன், இந்த ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கும்போது ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பின்னாடி ஒரு நபர் வந்தார், அவர் ஒரு அஸ்ட்ராலஜர். அவர் என்ன பார்த்து, சார் நீங்கள் இவர் தானே அப்படின்னு காமிச்சு கொடுத்துரு. ஆமாம் நான் தான், அது யாரோ ஒரு குரூப்பில் வந்து அதை போட்டு விட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, உங்களோடது மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் சார், எப்போவுமே மீதியெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன், நிறையா விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க,
நான் இதைத்தான் பல பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு தனிப்பட்ட செப்பரேட்டாக எனக்கு அனுப்பினீங்கன்னா இன்னும் நான் நிறையா பேர்த்துக்கு சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னார். ஒரு அஸ்ட்ராலஜர் இந்த மாதிரி பாராட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். இந்த அஸ்ட்ராலஜர் சொல்லும்போது ஒரு மன மகிழ்ச்சி எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, இந்த யூடியூப் பார்க்கும்போது கீழே கமெண்ட்ஸில் சொன்னாங்க, சார் சாமி இருப்பாங்க, அந்த சுவாமிகளுக்கு எந்த புஷ்பம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, எந்த நிற புஷ்பம் போட்டால் அவங்களுக்கு உகந்ததாக இருந்துருக்கும், எந்த நிறத்தில் சுவாமிக்கு புஷ்பங்கள் சாத்துறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும், இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எந்த நிற புஷ்பங்கள் சுவாமிக்கு விசேஷமானது, ஒரு குறிப்பிட்ட தெய்வீக வழிபாட்டு குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு மட்டும் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். முதல்ல விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு பார்த்துட்டோன்னா ரொம்ப விசேஷமான புஷ்பம் உங்களுக்கே தெரியும், அருகம்புல். அதாவது அருகம்புல்னாலே உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கும் நமக்கு தெரியும். அடுத்தது விநாயகருக்கு ரொம்ப உகந்தது நான் சொல்கிறேன், வெண்மையான புஷ்பங்கள் ரொம்ப விசேஷம். வெண்மையான புஷ்பங்கள்லாம் நான் எதை சார் தேடுறது, மல்லிப்பூ போடலாம், அதே மாதிரி வெண் தாமரை போடுறது ரொம்ப மகத்துவமானது. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அரளியிலேயே வெண் அரளின்னு சொல்லுவாள், அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய அரளி ரொம்ப மகத்துவமானதுன்னு சொல்லுவாள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எருக்களத்திலேயே வெள்ளருக்களம் புஷ்பத்தை போடுறது ரொம்ப மகத்துவமானது. இது விநாயக பெருமானுக்கு வெண்மையான நிறம் கொண்ட புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரஸ்வதி அம்பாளுக்கு, இந்த சரஸ்வதி அம்பாளுக்கு பார்த்துட்டேன்னா வெண்மை நிற புஷ்பம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், வெண் தாமரையில் அர்ச்சனை பண்ணுறது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மல்லி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுறது, அரளியிலேயே வெண் அரளியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நந்தியாவட்டம், இந்த நந்தியாவட்டத்தினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது சரஸ்வதி அம்பாளுக்கு. மகாலட்சுமிக்கு, மகாலட்சுமி அம்பாளுக்கு வெண்மையான புஷ்பமும் அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு சம்பந்தமான புஷ்பமும் ரொம்ப விசேஷமான, அதாவது சிகப்பு ஆரஞ்சு சம்பந்தமான புஷ்பமும் விசேஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு மல்லி புஷ்பம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தாமரை, இந்த தாமரை ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேல்னா பச்சை கலரும் உங்களுக்கு உகந்தது, பச்சை கலரில் வாசனை கொண்டதை மருகு மறிக்கொழுந்து இந்த புஷ்பங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிகப்புனா சிகப்பு அரளி ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது மகாலட்சுமிக்கு உண்டான உன்னதமான புஷ்பங்களில் ஒன்று. முருகப்பெருமான், முருகப்பெருமானுக்கு பச்சை நிற புஷ்பத்தினாலேயும் பச்சை நிற இலைகள்னாலேயும் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு மறிக்கொழுந்து, இந்த மருகு, இந்த இதெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அர்ச்சனையிலேயே பார்த்துட்டேன்னா இலைகளில் பில்வேலையெல்லாம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன் கொடுக்கும். வன்னி புஷ்பம், இந்த வன்னி இலை, இந்த வன்னி இலை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பச்சை கலர் புஷ்பம், அதே மாதிரி அரளியில் ரொம்ப செவ்வரளியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிகப்பு நிற அரளியாக, அந்த செவ்வரளியில் முருகப்பெருமானுக்கு மாலையாகவோ அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும், உகந்ததாக இருக்கும். சிவபெருமானுக்கு வெண்மை நிற புஷ்பமும் பச்சை நிற புஷ்பமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும், அது இலையாக இருந்தாலும் சரி. வெண்மை அப்படின்னு சொன்னால் நந்தியாவட்ட புஷ்பத்தை நம்ம சொல்லலாம், வெண் தாமரையை பற்றி சொல்லலாம், அதே மாதிரி பச்சை அப்படின்னு சொன்னால் பில்வத்தை சொல்லலாம், வன்னியை சொல்லலாம். இது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இது சிவபெருமானுக்கு உகந்த புஷ்பங்களும் இலைகளும். மகாவிஷ்ணுவுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு பார்த்துட்டோம்னா சிகப்பு, அதாவது மகாலட்சுமிக்கு எப்படியோ அதே மாதிரி தான், செந்நிறம் சிகப்பு, அதே சமயத்தில் பச்சை. துளசி ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுவுக்கு தாமரையினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருந்துருக்கும். இது மகாவிஷ்ணுவுக்கு உண்டானது. மாரியம்மனுக்கு, மாரியம்மனுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செந்நிறமும் பச்சையும், உதாரணத்துக்கு வேப்பலையில் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செம்பருத்தி அரளி புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக இன்றைக்கி நம்ம பார்த்தது எந்த நிறத்துக்குண்டான புஷ்பத்தை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருந்த விஷயத்துக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிற புஷ்பங்கள் சுவாமிக்கு உகந்ததாக இருக்குங்கிறத நம்ம பேர் கொண்டும் நிறத்தை கொண்டும் நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திரு மகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவே நான் வேல் 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 முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷை நன்றி, வணக்கம்.